கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. பாவம் செய்யாதவன் யாரும் இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அட்டவர்களாய் ஆனோம் என்பதை எல்லோருக்குமே அவர்களுக்கு மனசாட்சிப்படி தெரியும். ஒரு விபச்சாரி கை களவுமாய் பிடித்து அவர் இடத்துல கொண்டு வந்து கல் எறிய வேண்டும் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல் எறிய கடவன் என்று சொல்லும்போது எல்லோரும் உண்மையாலுமே உணர்ந்து யாரும் பாவம் செய்யாமல் ஏதோ ஒரு வழியிலே பாவம் செய்திருக்கோம் என்று சொல்லி எல்லோரும் அவள் மேல் கல்லை எறியாமல் கல்லை கீழே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அதே இதோடு தான் நாம் உணர்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபியாயிரும், என் பாவங்களை மன்னியும், நாம் என் மனம் போல போக்கிலே போய் ஆண்டவரே நான் எவ்வளோ பாவத்தில் சிக்கொண்டு சோதிக்கப்பட்டு இப்பொழுது ஆண்டவரை உணர்ந்து உம்முடைய இடத்திலே வந்திருக்கிறேன், என் பாவங்களை மன்னிங்க, என்னை முற்றிலுமாய் உம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்தப்படுத்துங்க, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுத்துட்டு எந்த காரணத்தை கொண்டும் பாவத்தை செய்யாமல் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்தை செய்யுங்கள். அவர் சித்தமே நீங்கள் எல்லோரும் பரிசுத்தத்தை கடைப்பிடிக்கணும் என்பதை, அவரை போல எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும் என்பதை அவர் விரும்புகிறார். அதை செய்யுங்கள். நன்றி.